கவலையன் குணபஞ்சரணி இறைவனுக்கு எட்டு குணம் உண்டு. இதைத்தான் வல்லவரும் கோயன் பொறியின் குணமெனவே என் குணத்தான் தாளை வழங்காதரை. ஒரு கருவி நம்மிடம் இருக்கிறது என்றால் அது சரியாக செயல்பட வேண்டும். எடுத்துக்காட்டாக நமக்கெல்லாம் கண் இருக்கிறது. அந்த கண்ணில் ஒளி இருந்தால்தான் நம்மால் பார்க்க முடியும். அதே போல்தான் காது கேட்க வேண்டும், அப்பொழுதுதான் அது காது. அந்த கருவி இருந்து பயன் இருக்க வேண்டும். பயன் இல்லை என்றால் அது இருந்தும் இல்லாதது போன்றதாகும். அகரம் உகரம் மகரம் இது மூன்றும் சேர்ந்ததுதான் ஓக்காரம் ஆகும். நம் காதும் ஓக்கார வடிவில் உள்ளது. பிள்ளையாரின் திருமேனியும் ஓக்கார வடிவில் தான் உள்ளது. விஷ்ணு கையில் உள்ள பாத்தச்சரியமும் ஓக்கார வடிவில் தான் இருக்கிறது. மயில் ஆடுவதும் ஓக்காரம் தான். எல்லா மந்திரங்களுக்கும் தலையாக மந்திரமும் ஓக்கார மந்திரம் தான். இந்த ஓக்கார மந்திரத்தில் அகரம் சிருஷ்டிக்கும் எழுத்து, உகரம் ரட்சிக்கும் எழுத்து, மகரம் சம்ஹாரம் செய்யக்கூடிய எழுத்து, அதாவது ஒழுக்குவதாகும். ஒரு தாய் குழந்தையை எழுப்புகிறார், அது சிருஷ்டிப்பது. பிறகு ரட்சிக்கிறார், உணவு கொடுத்து அந்த குழந்தையை ரட்சிக்கிறார். பிறகு மீண்டும் அந்த குழந்தையை தூங்க செய்கிறார், அதாவது அதுதான் சம்ஹாரமாகும். இது ஊர் என்னும் எழுத்து ரட்சிக்கும் எழுத்தாக விளங்குகிறது. இந்த ஊர் என்னும் ரட்சிக்கும் எழுத்தை கொண்டேதான் பல அருளாளர்கள் தங்களது செய்யுங்களை தொடங்கியுள்ளனர். நக்கீர தேவர் உலகம் உவப்ப மலரேற்ப திரிதல் பல புகழ் ஞாயிறு கடற்கண்டாகு என்று கூறுகிறார். இதே போல்தான் அருணகிரியாரும் மகரமையின் மேலே